வச்சுக்கடா. தம்பி இந்த காலத்து ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது கண்டிப்பு. ஆமா வாருங்கம்மா, நீங்க எந்த ஊரு தெரியாது, எத்தனை நாள்கள் இருந்தாலும் இருந்தாலும் இங்கே என் அரண்மனையா தங்குங்கள். அப்படி என்று உழைத்திருக்கு. எனக்கு சாமி மேலாமையாளா, எனக்கு தங்கு வளர்ந்துருக்கு, எனக்கு சால முருக காத்திருக்கோம். ஏன் சஞ்சாலத்தான் சொல்லாதீங்களா, எனக்கு தங்கு படராதே, அனைத்து பாப்பனர்களும் இது அமர்ந்திருக்க வட்டப்பாருமே ஒரு ஒரு அரக்கிராவிடம் வந்து கொண்டிருக்கா. இரண்டு எருதுகளும் ஒரு வண்டி சாதங்களும் ஒரு ஆதாரம் செஞ்சு போகின்ற எருதுகள் வராது, வராது போகின்ற ஆடவர் வரமாட்டா, அடி ஓடி போற ஆளுக்கும் வண்டி மட்டும் தனித்து நாரணிக்கு வந்துவிடும். அம்மா இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அவரால் வீட்டிலும் நான்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிற அடி போயிட்டு விட்டார். சரி, என் வீட்டில் இருப்பது ஒரே ஒரு பிள்ளை, எனக்கென்று இறந்து விட்டால் எழுந்தல் இருப்பதற்கு ஒரே ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளையை போய்த்து விட்டால் என் பிள்ளையை அவரே வரமாட்டாளம்மா, அவருக்காக அது கொண்டிருக்கிறதம்மா. அட வேண்டாம் அம்மா, எனக்கு இருப்பது ஐந்து பிள்ளைகள். ஆமா, நான் ஒரு பிள்ளை அனுப்புறேன் வண்டி ஓடி. பாப்பரெல்லாம் என்னடா இது, ஒரு அண்ணன் கொடுத்தால் எதற்காக பிள்ளையை பறி கொடுக்க இருக்கின்றார் என்று என் எழுதுவாக பேசுவார்கள். சரிதான், என் பிள்ளையே போன ஆளுபாடமா இல்லை, ஒரு பிள்ளையை அனுப்பி பயப்படாதம்மா, ஒரேலாம் தெரியும். கூப்பிட்டவரை உள்ளளவன் என்று சொன்னாங்க. இன்றைக்கு எல்லா சாதமும் சமைச்சாச்சு, அக்காசூரனுக்கு வண்டி ஓடிட்டு போகணும். ஆமா, கொண்டு சாப்பாடு ஓடிட்டு போயின்னு சுட்டு வாப்பா. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீதம் களை அரிசி காய்கறி பதார்த்தம் கரியோடு அது வைக்கக்கூடிய ஒரு ரெண்டு இரும கட்டா, ஒரு கட்ட வண்டி, ஒரு மனிதர். ஆமா, வாய்க்கரிச்சு போட்டு போறேன், எலும்பு கூட திருப்பி வராதான். பின்ன ஓரளவுக்கு வாய்க்கரிச்சு போட்டு முப்பேரி வச்சு ஆயுது, அதுக்கப்புறம் தான் போகலாம். இப்போ கும்ப கும்பல அழுகுறாங்க, ராதிரி அழுவானா, எனக்கு வாய்க்கரிச்சு போட வரணும், வாய்க்கரிச்சு போட்டு வரேன், அப்புறம் பேசுவா. Hey!
Thank you.
Thank you.